தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான விராலிமலையைச் சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் தங்களின் வெற்றியில் சன்யூஸ் தொலைக்காட்சிக்கு பங்குள்ளதாக நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் வழங்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்கு நடப்பாண்டில் மாநிலம் முழுவதுமாக மொத்தம் 385 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 11 பேர் நல்லாசிரியர் விருது பெறுகின்றனர். அதில் விராலிமலைக்குட்பட்ட இலுப்பூர் கல்வி மாவட்டத்தில் 4 ஆசிரியர்கள் அடங்குவர். அவர்களில் லெக்கனாப்பட்டி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆண்டனி மற்றும் கௌரவப்பட்டி தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மீனா ஆகியவர்கள் தங்களின் சிறப்பான செயல்பாடுகளால் நல்லாசிரியர் விருது பெறுகின்றனர். தங்களின் மகிழ்வான சேவையை அரசிடம் கொண்டு சேர்த்த சன்யூஸ் தொலைக்காட்சி மற்றும் பள்ளிக்கல்வித்துறைக்கு இருவரும் நன்றி தெரிவித்தனர். இந்த கொரோனா காலத்தில் மாணவர்கள் நலன் கருதி நாங்கள் பல முயற்சிகள் மேற்கொண்டோம். அந்த முயற்சிகள் அனைத்தும் சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது. இது எனக்கு நல்லாசிரியர் வழங்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருந்தது. எனவே சன் டிவி குடும்பத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் மாணவர்களால் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது பல்வேறு வழிகளையும் அவர்களுக்கு கற்றல் செயல்பாடுகளை வழங்கிட்டு வரேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, சின்ன கோயில் வாட்ஸ்அப்பில் பாடம் நடத்துறது, கடலூர் மாவட்ட ஆன்லைன் கல்வி ரேடியோவில் நான்காம் வகுப்புக்கான பாடங்களை நடத்திட்டு வருது, அதோட வீடுகளுக்கே சென்று அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பாடம் நடத்திட்டு வருது. இப்படி என்னுடைய செயல்களை கேட்டறிந்த நம்முடைய சன் டிவி நிருபர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேட்டி எடுத்து அந்த சன் டிவியில் செய்தியாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லார் மதியிலையும் மிகப்பெரிய பாராட்டை எனக்கு பெற்று தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதைவிட மிகப்பெரிய மைல்கல்லாக நம்முடைய மாண்புமிகு தலைமைச் செயலாளர் ஐயா அவர்கள் என்னுடைய பள்ளி முகவரிக்கு எனக்கு பாராட்டு கடிதம் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்னால் உண்மைதானா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். சென்னையில் இன்று மாலையில் நடைபெறும் எளிய விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லாசிரியர் விருது பெற்றவர்களில் 5 பேருக்கு மட்டும் விருது வழங்கி கௌரவிக்கிறார். எஞ்சி ஆசிரியர்களுக்கு வரும் நாட்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் சிறப்பு விழா நடத்தி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கின்றனர்.